செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் சர்வதேச கப்பல்கள் பேரணி தொடங்கியது. இதில் பல்வேறு நாடுகளின் கப்பல்கள் மற்றும் படகுகள் கலந்து கொண்டன. இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். சீனாவில் குயிங் டவோக் மாகாணத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் சர்வதேச கப்பல் பயண இருவார விழா தொடங்கியது. இந்த பேரணி நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளின் 600க்கும் மேற்பட்ட கப்பல்கள் படகுகள் பங்கேற்றன. 1000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் கப்பலை ஒட்டிச் சென்றனர். கப்பல்கள் வரிசையாக அணிவகுத்து தங்கள் நாட்டுக் கொடிகளை பறக்க விட்டவாறு நின்றது பார்வையாளர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் முன்பு டிரக்குகளை நிறுத்தி முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த நாட்டு அரசின் புதிய வரி விதிப்பு திட்டத்தை வாபஸ் பெறக்கோரி இந்த நூதன போராட்டம் நடைபெற்றது. நமது நாட்டில் லாரிகள் வேலைநிறுத்தம் நடைபெறுவது போல ஆஸ்திரேலியாவில் அங்குள்ள லாரிகளைப் போன்ற டிரக்கர் வாகனங்களின் உரிமையாளர்கள் நாடாளுமன்றம் முன்பு டிரக்கர்களை நிறுத்தி முற்றுகை போராட்டம் நடத்தினர். டிரக்கர் வாகனங்கள் மீது புதிய வரி விதிக்க ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளதை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான டிரக்கர் வாகனங்கள் கலந்து கொண்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.